கிச்சனில் சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரத்தில் நான் ஏற்கனவே எண்ணெய் சேர்த்துட்டேன், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து இந்த பிரியாணி மசாலா எல்லாத்தையும் நான் உள்ளே சேர்த்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கிற தக்காளி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துறேன். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி புதினாவை நான் உள்ள சேர்த்துக்கிறேன். அதை எப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுருங்க. ஓகேங்க, இப்போ பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா இந்த கலரில் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் நான் உள்ள சேர்த்துக்கிறேன். இதோட கல்லுப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்படியே இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து பாதி அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக தயிர், கொஞ்சமாக கரம் மசாலா. இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா இந்த மசாலா அந்த காரம் எல்லாமே நல்லா சிக்கனில் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை, மஞ்சள் பொடி தான் சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதில் 1.5 பாத்திரம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1:1 கணக்கு அரைக்கு 3/4 அளவுக்கு மொத்தமாக சேர்த்து 2.5 அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது அப்படியே கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கிற அரிசி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துறேன். இப்போ பாருங்கள், நான் அரிசி எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்துருச்சு. நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே இது தம் ஆகட்டும். ஓகேங்க, இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சாதம் வந்து உடையாமல் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். சாதம் வந்து உடையாமல் இப்படி வர்றதுக்கு நம்ம தண்ணியோட அளவு தான் மெயினான காரணம். எப்போவுமே தண்ணி வைக்கும்போது பார்த்து அளவாக வைக்கணும். தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா சாதம் குழஞ்சி போயிடும். இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், சாப்பாடு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சைடிஷ்காக ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கேன். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.